உலகத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் பாலம் என்றும் தமிழ் மணக்கும் உலகெங்கும். இன்று இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழர்களுடைய ஆன்மீகம் மற்றும் இசை, அதனுடைய தொன்மையும் மென்மையும் உலகம் அறியும். அண்மை காலத்தில் உலக அளவிலே நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள், அதை பற்றிய ஒரு அருமையான பார்வை இன்று தமிழ் பாலத்தில். உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் இவர்களது தாயகம் தமிழ்நாடுதான். வேலை நிமித்தமாக மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, மொரீஷியஸ், மடகாஸ்கர், தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழில் வாய்ப்புகள் பெற்று மத்திய ஆசிய நாடுகளுக்கும் குடிபெயர்ந்தனர் என்பது வரலாறு. 1950 பிறகு தொழில் வல்லுநர்களாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர் தமிழர்கள். உலகில் 80 மில்லியனுக்கு மேல் மக்கள் தமிழை தங்களது தாய்மொழியாக கொண்டுள்ளனர். பெரும்பாலான தமிழர்கள் முருகனை தங்களது கடவுளாக வணங்கி வருகின்றனர். தமிழர்கள் இசை கருவிகளை 2 பெரும் பிரிவாக வைத்திருந்தனர். பண்களை இசைக்க பண்ணிசை கருவிகள் என்றும், தாளத்தை சுவையுடன் பொருத்தமாக ஒலிக்கும் கருவிகளை தாளக்கருவிகள் என்றும் பிரித்துள்ளனர். இசை எழுப்பும் வழிகளை கொண்டு நரம்பு கருவிகள், துளை கருவிகள், தோல் கருவிகள் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. தமிழர்களை குறித்த பிற தகவல்களை வரும் வாரங்களில் காண்போம். எல்லாருக்குமே தெரியும், தைப்பூசம் அப்படின்னாலே உடனே 10 மலை, அந்த மலையும் அந்த மிக உயரமான அந்த முருகன் சிலையும் தான் நினைவுக்கு வரும். அதாவதுங்க, 1860 சீனர்கள் எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ண ஒரு சுண்ணாம்புக்கல் மலை, அந்த இடத்துல இந்த வௌவால்களுடைய சாணம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உரமாக பயன்படுத்தி வெகுவாக அவங்க பயிரிட்டாங்களாம். ஆனால் 1878 ஒரு பிரிட்டிஷ் அறிவியலாளர் வந்து இந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாருங்க. அப்போ உலகத்தினுடைய பார்வை அந்த 10 மலை கிட்ட போச்சு. 1891 தம்புசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த கோவில், என்ன முருகன் கோவில், 10 மலை முருகன் கோவிலை கட்டினாருங்க. உடனே அடுத்த ஆண்டு 1892 தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. முருகன் சிலை பார்க்கும்போதே எவ்வளோ பிரமிப்பா, அதாவது 140 அடி உயரம். நம்ம திருவாரூரை சேர்ந்த தியாகராஜ ஸ்தபதி என்பவர் ஒரு 14 சிலை செய்கிற விற்பனர்களை கூட வைத்து கொண்டு செய்த அருமையான சிலை தாங்க. அந்த சில 2006 இனாகிரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அப்போது ஒரு 15,000 ரிங்கிட் அந்த செலவில் ஒரு மிகப்பெரிய சாமந்தி மாலையை போட்டு அப்படியே காண கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அங்கே ஒரு அருமையான ஒரு தைப்பூச திருவிழா இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டுமா கூட சிங்கப்பூரில் பினாங்கில் அருமையான தைப்பூச திருவிழாவை நம்ம பார்க்கிறோம். அந்த பார்த்து மகிழக்கூடிய காட்சிகள் உங்கள் கண்முன்னே இப்பொழுது.
wishing everybody a happy Thaipusam! Hoorah! சார்ஜ் டவுனில் ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர் வந்துகிட்டு இருக்கு. என்னவே தேங்காய் வச்சுருக்காங்க பாருங்கள். தேங்காய் வந்து மக்கள் வந்து இங்கே உடைப்பாங்க. ஃபுல்லாக நிற்கிறது ஃபுல்லாக சீன மக்கள் தான். ஸோ பாருங்கள் தேர் இழுத்துட்டு வராங்க பாருங்கள். ஹாய் 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 பாருங்கள் சீனர் பார்த்துங்களேன் எப்படி கலாச்சாரம் பார்த்தீங்களா. சீனர் வந்து தேர் எடுத்துட்டு வர்றாப்புல இருப்பாங்க. சீன மக்கள் வந்து தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. தண்ணி சாப்பாடு வேணால் கூட வாங்கிக்கலாம். இது வந்து அர்ச்சனைக்கு சாமி கும்பிட்றாங்க இல்லையா, அப்போ வந்து உடச்சி அப்படியே கொடுத்துட்றாங்க. நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் வந்து நின்று சாமி கும்பிட்றாங்க. இதுபோல் வந்து கிளீனிங் ப்ராசஸ், ரோட்டில் வந்து ஒரு குப்பை விடுறதில்ல, அப்படியே தூக்கி அள்ளி போட்டு உடனே க்ளீன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதே போல் போலீஸ் பாதுகாப்போட போகுது பாருங்கள். முன்னாடி வந்து போலீஸ் வண்டி நிற்கிது, தேர் எழுத்துட்டு வராங்க பாருங்கள் மக்கள். ஸோ கயிறு பிடிச்சி தேர் இழுத்துட்டு வராங்க. முன்னாடி வந்து தேர் இழுக்கிறதுக்கு இந்த சின்ன காரில் வந்து தேர் அப்படியே இழுத்துட்டு வராங்க. மக்கள் சப்போர்ட்டுக்கு வந்து அப்படியே கையில் பிடிச்சிட்டு வராங்க. காலையில் விடிய காலம் 5-6 மணிக்கு ஆரம்பிக்கிற தேர் வளம் ஸோ நைட்டு வரைக்கும் போவோம். ரவுண்டு ஃபுல்லாக தேங்காய் இருக்கா, எல்லாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு இப்போ உடைப்பாங்க பாருங்கள். இல்லை உடைக்கிறாங்க பாருங்கள். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கிட்ட ஒரு ஆள் நிற்கிறாங்க பாருங்கள். இங்கிட்ட தேங்காய் உடைக்க உடைக்க மக்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்தாப்பாங்க, இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அள்ளிடுவாங்க. உடச்சி முடித்தோடனே ஒரு தேங்காய் சில்லு கீழே கிடக்காது. தேங்காய் உடச்சி முடித்தோடனே எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். பாருங்க இங்கே வாருங்க, கண் கொள்ளா காட்சி. ஹாய் தைப்பூசம் வந்து பினாங்கில் இவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. அதோடா நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குங்க. உலகத்திலுடைய இசை என்கின்ற போது இசை என்ற இன்ப வெள்ளத்தில் அப்படி நீந்தி வாங்கன்ற உலக மக்கள் அத்தனை பேரும் இசையை ரசிக்கிறார்கள். அதில் குறிப்பாக ரெக்கார்டிங் ஒரு பெரிய அகாடமி, ரெக்கார்டிங் அகாடமி ஆஃப் யூஎஸ், அவங்க 4-5-1959 ஒரு மிகப்பெரிய இசை விருதை அறிவித்தாங்க. அதுக்கு அந்த காலத்தில் கிராமஃபோன் விருதுகள் அப்படின்னு பேருங்க. ஏன்னா அது கிளைடிங் கிராமஃபோன், அதுதான் வந்து பரிசாக கொடுப்பாங்க. ரெண்டாவது 29-11-1959 இரண்டாவது கிராமஃபோன் விருதுகள். அப்புறம் ஒவ்வொரு ஆண்டுகளும் இப்படி உலகத்தில் இசையில் தொன்மை, நம்ம இந்திய இசை தொன்மை தானே. அப்போ இந்தியாவை சேர்ந்தவங்க வாங்கினாங்களான்னு கேட்டால் 1968 பண்டிட் ரவிசங்கர் அந்த விருதை பெற்றார். இப்படி நம்ம மகிழ்ந்து மகிழ்ந்து பார்க்கின்ற போது இந்த ஆண்டு என்னங்க சமீபத்தில் என்ன சிறப்பு, பிப்ரவரி 5 மிகப்பெரிய கோலாகலமான விழா, அந்த விழா காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அதாவது 1973 ஜான் மெக்காலிலன் அப்படின்றவர் வந்து ஒரு அருமையான இசைக்குழுவை ஆரம்பித்தார். அந்த இசைக்குழுவுக்கு அப்போ வச்ச பேர் துரியானந்த் சங்கீத், பின்னால் தான் அது வந்து சக்தி அப்படின்ற பேரில் வந்தது. அந்த காலத்தில் இசைக்கலைஞர் எல் ஷங்கர், அப்புறம் விக்கு விநாயகராம், அப்புறம் ஜான் மெக்காலிலன். மெக்காலிலன் வந்து லண்டனை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த கிட்டார் இசைக்கலைஞர். அப்புறம் உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன், இவங்க எல்லாருமே பிரமாதமாக அந்த அமைப்பை நடத்தி கொண்டு வந்தாங்க. அதாவது June 2023 ஒரு மிகப்பெரிய ஆல்பம், பேர் திஸ் மூமெண்ட். அந்த திஸ் மூமெண்ட் என்ற ஒரு ஆல்பத்துக்காக 66வது கிராமி விருது இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு. உலகமே சற்றேறக்குரிய 16.9 மில்லியன் மக்கள் பார்வையாளராக அமர்ந்து பார்த்த மிகப்பெரிய நிகழ்ச்சி உங்களுக்காக.
திஸ் மூமெண்ட், அந்த அருமையான மூமெண்ட், அதை எவ்வளோ பேர் பார்த்து மகிழ்ந்து கரவொலி எழுப்பி மிகப்பெரிய குரல் எழுப்பி மகிழ்ந்தார்கள். இதில் மிகவும் சிறப்பு என்னென்னா, ஐந்து பேர், அந்த ஐந்து பேர் அந்த சக்தி டீம் இந்தியர்கள். குறிப்பாக உஸ்தாத் ஜாகிர் உசேன் அவர்கள் 3 கிராமி விருதுகளை வென்றுள்ளார். அப்புறம் மட்டுமா, ஃப்ளாட்டிஸ்ட் யார், அவங்க ராகேஷ் சௌராசிய, அவருக்கு 2 விருதுகள் கிடைத்துள்ளன. நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, 3 பேர் தமிழர்கள். சங்கர் மகாதேவன், அப்புறம் எல்லாருமே பாராட்டுகின்ற கணேஷ் ராஜகோபாலன், அவர் மட்டுமா, செல்வ கணேஷ், செல்வ கணேஷ் விக்கி விநாயகராமனுடைய மகன் கணேஷ் ராஜகோபாலன், எல்லாருக்கும் தெரியும் கணேஷ் குமரேஷ் வயலின் டூயட். மேலும் இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் வந்து இருக்கார் இல்லையா, வாஷிங்டன் சியாட்டலில் இன்று பல இசைக்கலைஞர்களை உருவாக்குகின்றார். மிகவும் உன்னதமான ஒரு இசைக்கலைஞர், உலக அளவில் புகழ் பெற்றவர். அவருடைய அருமையான பதிவுகளை நாம் இப்போ கேட்போமா? வெல்கம் கணேஷ் ராஜகோபாலன் சார், அண்ட் வி ஆர் ஆல் சோ ஆனர்ட். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் அந்த வேர்ல்டு ஸ்டேஜில் தி ஹையஸ்ட் அவார்ட், கிராமி அவார்ட் ஃபார் த மியூசிக், அதை வந்து வாங்கி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, யூஎஸ்ஏக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கே நீங்கள் வந்து ஒரு ஆனர் தேடி தந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின். எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த சக்தி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டுன்னு, குட் யூ டாக் அபவுட் யுவர் ஜேர்னி? நமஸ்காரம், அண்ட் தமிழ் பாலம் நேயர்கள் எல்லாருக்கும் என்னோடய பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் லதா சாம்பமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது எப்படின்னா, ஒரு பெரிய அதிசயமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 4 இயர்ஸ், 2018 அது மாதிரி இருக்கும், ஒரு செப்டம்பர் மாதம் நீங்கள் சொல்லி தான் அந்த கச்சேரி நான் வாசித்தேன். எங்கன்னா சியாட்டல் சென்டரில் அந்த ஸ்டேஜ் ஏற போகிறேன்னா எனக்கு ஜாகிர் பாய்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் வந்து சக்தியில் வந்து சேர்ந்துக்கிறீங்களா, வி வாண்ட் யூ டு கம் அண்ட் பர்ஃபார்ம் வித் திஸ், ஆர் யூ வில்லிங் டு டூ இட் அப்படின்னு கேட்டேன் இருந்தேன். ஸோ அது கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஓகேன்னு எழுதிட்டு நான் போயிட்டேன், அவ்வளோதான். ஷுவர், பிகாஸ் இட்ஸ் அ பிக், அது வந்து ஒரு எப்படின்னா சக்தி வந்து முன்னாடியே நிறைய வந்து எனக்கு விநாயகராமம்மா அவர் முன்னாடி இருந்தார், 1970s. அப்போலேருந்து அவர் வாசிச்சிருந்துருக்கார், எங்களுக்கு நிறைய வாசிச்சிருக்கார் அவர், நான் அவர் கூட வாசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட வாசிச்ச நிறைய அந்த கச்சேரிகள் போது அவர் வந்து சக்தி கான்சர்ட்லாம் வாசிச்சுட்டு வந்து அதை பற்றி நம்மக்கிட்ட பேசுவார் அவர், அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி அவருக்கு அங்கே எப்படி ரிசப்ஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி அதெல்லாம் பற்றி நிறைய பேசுவார். போட்டுக்கா அந்த மியூசிக் வந்து ஒரு சின்ன டேப் ரெக்கார்டரில், அந்த கேசட்டை போடலாம், கேசட் இருக்கும், அந்த கேசட் ரெக்கார்டரில் போட்டு காமிப்பார் எங்களுக்கு. அப்படி தான் சக்தி மியூசிக் வந்து எனக்கு அறிமுகமாச்சு. ஸோ எல்லாருக்கும் இப்படி என்னையும் பிடிச்சி கொடுத்து எனக்கும் அந்த குரூப்பில் இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஐ வாஸ் ஜஸ்ட் த்ரில்ட். ஸோ அதனால் நான் வந்து அந்த கச்சேரி முடிஞ்சோடனே 50th year, அப்போ தான் அவாளோட சக்தி குரூப் 50th year வருது. ஏதாவது அதுக்குள்ளே பேண்டமிக் ஆரம்பிச்சுடுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் டூர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணணும், இந்தியாவில் டூர் பண்ண, ஜஸ்ட் ஃபஸ்ட் டூர் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த போது நினச்சிருந்த போது பேண்டமிக் வந்துருத்தோம். வி ஆர் ஆல் வெரி டிசப்பாயிண்டட் பிகாஸ் ஆஃப் தட். இன்றைக்கி யார்கிட்ட சொல்ல முடியாது நம்ம இது மாதிரி டூர் இருக்க போகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த டைமில் தான் ஜான்ஜி வந்து அங்கேருந்து, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல, நான் சியாட்டில் இருக்கேன், ஜாகிர் பாய் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கார், செல்வகணேஷ் சென்னையில் இருக்கார், அப்புறம் சங்கர் மாதியன் மும்பையில் இருக்கார், அப்புறம் வந்து ஜான் மெக்லாப்லின் மொனாக்கோவில் இருக்கார் அவர். இப்போ இப்படி தான் நாங்கள் ஸ்கைப் மீட்டிங், ஜூம் மீட்டிங், இது மாதிரி மீட்டிங்ஸில் தான் வி யூஸ் டு மீட் அண்ட் டாக். அப்போது ஒரு வாட்டி ஹீ செட் ஐ வாண்ட் டு மீட் அபவுட் சம்திங், ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ சம்திங் தட் ஐ ஹவ் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காலில் இது மாதிரி சொன்னார், இப்படி இருக்கோம் நம்ம எல்லாரும், வை டோன்ட் வி டூ அன் ஆல்பம் டுகெதர் அப்படின்னு சொன்னார். இது 1970s லே திஸ் குரூப் வாஸ் ஸ்டார்டட் பை ஜான் மெக்லாக்லின்.
அவர் வந்து இஸ் அ பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட் கிட்டாரிஸ்ட் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் இஸ் அ பயனியர் ஆஃப் ஜாஸ். நான் இந்த விஷயம் நான் இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வென் சக்தி வந்து ஆல்பம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவள் ரெக்கார்டு ரிலீஸ் பண்ணும்போது அங்கே சிபிஎஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அவள் வந்து நான் கேட்டால் எந்த ஜானரில் இது வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு. பிகாஸ் அந்த டைமில் தேர் வாஸ் நோ வேர்ல்ட் மியூசிக், ஸோ தேர் வாஸ் நோ ஃபியூஷன் மியூசிக், தேர் வாஸ் நோ குளோபல் மியூசிக். ஸோ திஸ் சக்தி வாஸ் கேவ் த மீனிங் ஃபார் ஃபியூஷன். ஃபியூஷன் மியூசிக்னா என்னது அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்ததே இந்த குரூப். லவ்லி சார், பிகாஸ் நவ் இட் ஹஸ் பிகம் வெரி குளோபல். So everything has become fusion now. We do fusion in everything now. And the fusion gra vaarthaiki vande meaning kodutha shakti. So John McLaughlin vande eppadina avaru vande is an Indian by soul. He has spent lot nariya avarude lifetime vande India la spend pannirukka and ella Indian top musicians like Ganesh sir vande encourage panni avar dhaan shakti ingra and or group e aarambichathu. Appo vande El Subramaniam la irundhar theriyala. இல்லை எல் சங்கர் இருந்தார், எல் சங்கர் இருந்தார், அப்புறம் ஹரிபிரசாத் சௌராசியா கிரேட் ஒன் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் ஃப்ளாட்டிஸ்ட் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியா அவர் வாசிச்சார். அப்புறம் மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் போஸ் ஐ ரிமெம்பர். ஸோ ஆல் ஆஃப் தேம் வந்து ஸோ இது விநாயகராம் அதுக்கு முன்னாடி ராம்நாத் ராகவன் இருந்தார். ஸோ ஸோ இப்போ செல்வ கணேஷ் இருக்கார். ஸோ ஆமாம் ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் விநாயகராம் இருந்தார், next 25 years Selva Ganesh Shankar. So the family represents a part of Shakti actually. Beautiful. So adha and the whole thing idhila enna na Zakir Bhaiyum John Jiyum what they have done through this 50 years is amazing. Yes. Because avaloda what we call the labor of love apdi solluvanga adha maadhiri they have put in so much effort, evlo hard work pannirukku adhu vandu ovvoru generationukkum சக்தி ஓவர் தி இயர்ஸ் 50 இயர்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் த சவுண்ட்ஸ்கேப்லேருந்து எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச் அந்தந்த அந்தந்த டைம்க்கு ஏற்றபடி கரெக்ட். ஹஸ் பீன் விஷனரி பேண்ட், ஒரு பேண்ட் மியூசிக்கல் பேண்ட் வித் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிஷியன்ஸை வச்சு 50+ இயர்ஸ் சஸ்டெயின் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. தட் ஷோஸ் த சக்தி ஆஃப் சக்தி குரூப். இப்போ சக்தி இல்லாமல் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் நாங்கள் உங்களோட சக்தி பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வேர்ல்ட் டூர் போயிருந்தோம் இல்லையா, அப்போ நாங்கள் சியாட்டில் வி ஹேட் அ எஸ் பாரமவுண்ட் தியேட்டரில் இட் வாஸ் சோல்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும். அண்ட் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சார். ஒரு இது வந்து சும்மா கிராமி அவார்டுங்கிறது ஈஸி கிடையாது, ஏன்னா 5 வயசுலேருந்து அவர் வந்து அந்த பாட்டை அவன் அப்பாட்டேருந்து கற்றுண்டு அந்த குரு பக்தியோட டிசிப்ளினோட எத்தனையோ சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட இன்றைக்கி இத்தனை வருஷங்கள் கடந்து வந்து இன்றைக்கி கிராமி அவார்டு அந்த உலக அந்த ஸ்டேஜில் நின்று அப்படி பிடிச்சி தேங்க்ஸ் பெரியவான்னு சொன்னது எங்கள் எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் வந்தது, ரொம்ப பெருமையா இருந்தது. அண்ட் உங்களுக்கு மேலும் மேலும் இது மாதிரி பல கிராமி அவார்ட்ஸ் உங்களுக்கும் உங்க சக்தி குரூப்புக்கும் வரணும்னு நாங்க ரொம்பவே வந்து உங்களை விஷ் பண்றோம். அண்ட் உங்களுடைய மெசேஜ் என்ன டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? தி ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக் இது ரெண்டத்துல தான் யூ கேன் see that there's something called repetition. ரெபிடிஷன்ல வந்து எப்படி வின் பண்ண முடியும், எப்படி we can achieve goals அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்துலையும் இருக்குது. அதனால தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பர்சன், ஐதர் மியூசிக் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆர் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் மியூசிக், ரெண்டும் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே ஆட் லாட் ஆஃப் வேல்யூ அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் லைஃப் ஸ்கில்ஸ். ஏன்னா இதில் இந்த ரெபிடேஷனில் என்ன தெரியறதுன்னா டிசிப்ளின் அது முதல்ல வரும். ஏன்னா அது ரெபிடேஷனுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு பண்ணலாம், 3 நாளைக்கு பண்ணலாம், டெய்லி பண்ணணும் அப்படின்னா அன்லெஸ் தே ஹேவ் தி டிசிப்ளின் இட் இல் நாட் கம். அந்த டிசிப்ளின் வந்து நம்ம வருத்திக்கிறது தான். நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே தான் சொல்கிறாளே மைண்டு தான், மைண்ட் இஸ் த ரீசன் ஃபார் எவ்ரி திங். அதெல்லாம் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சாதம். இந்த கஷ்டப்பட இந்த ரெபிடேஷனில் தே ஒர்க் ஹார்ட் 2 hours, 3 hours பண்ணனா தே வில் பிகம் வெரி குட் லெசனர்ஸ் ஆல்சோ. And which is very important for good musicians.
இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு மணி நேரம் தான் வாசிக்கிறது, இன்னொரு குழந்தை நாலு மணி நேரம் வாசிக்கிறதுனா அந்த நாலு மணி நேரம் வாசிச்சிருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இந்த ஒரு மணி நேரம் வாசிச்ச கிட்டுக்கு தெரியும். ஸோ அது பண்ணுறதுக்கு தான் நாலு மணி நேரம் வாசிக்கிறது. ஸோ நாலு மணி நேரம் வாசிச்ச கிட்டு கிட் வில் நோ வென் சம்படி ஹஸ் ப்ராக்டிஸ் ஃபார் 8 hours. நீங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் டாப் அவார்ட் கிராமி அவார்டை வந்து வின் பண்ணி நம்ம இந்தியாவோட பெருமையை உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு பெரிய 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 நன்றி. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். அண்ட் தமிழ் மண்ணே வணக்கம். ஒரு தமிழ்நாட்டில இருந்து போய் பண்ணிருக்கேன். செந்தமிழ்நாடேனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ்நாடேனும் போதினிலே. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. அவருடைய பேட்டியில் ஒரு அருமையான வரிகள் சொல்லியிருக்கார். அதாவது பிள்ளைகள் இசையில் ஆர்வத்தோடு, இசை இயல் இசை நாடகம் எதில் ஆர்வத்தோடு வந்தால் பெற்றோர்களுடைய கடமை என்னன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா இல்லைங்களா. அப்போ கணேஷனுடைய பெற்றோர் குறிப்பாக அவர் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டார் அப்படின்னா, அவருடைய தந்தை திரு டி ஆர் ராஜகோபாலன். நம்ம மகிழ்ந்து அவரை நாம் பாராட்டுகின்றோம், இந்த நேரத்தில் வணங்குகிறோம். மென்மேலும் நம்முடைய இந்திய இசைக்கலைஞர்கள் புகழ்பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நீங்களும் கடவுளை எழுப்பி வாழ்த்துங்கள். இந்த வார நிகழ்ச்சியை நம்ம முடிக்கின்ற போது ஏதாவது சொல்லாமே, என்ன சொல்லலாம், உலகெங்கும் தமிழர்கள் பல சாதனைகளை புரிகிறார்கள். அடுத்த வாரம் நம்ம அப்படி வெளிநாட்டில் சாதிக்கின்ற தமிழர்களை அவர்களோடு பேச போகிறோம். என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி சாதித்தாங்க, ஒரு வாரம் காத்துருங்க, நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் அயலக தமிழர்கள் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை எங்களுக்கு அனுப்பலாம் இந்த மின்னஞ்சல் வழியாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.